தேசிய மரநடுகை விழா ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் மன்னாரில் இன்று நடைபெற்றது. வனமாக்கல் தேசிய மரநடுகை திட்டத்தின் ஆரம்ப விழா மன்னார் தம்பணிக்குளம் பகுதியில் இன்று நடைபெற்றது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மக்கள் பிரதிநிதிகள், முப்படையினர், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர். தேசிய மரநடுகை விழாவை ஆரம்பித்து வைத்த ஜனாதிபதி அங்கு கூடியிருந்த மாணவர்களுடனும் கலந்துரையாடினார். இதேவேளை சுற்றாடல் பாதுகாப்பு தேசிய நிகழ்ச்சி திட்டத்துடன் இணைந்து வனமாக்கல் தேசிய மரநடுகை திட்ட மாநாடு மன்னார் நகரசபை மைதானத்தில் ஜனாதிபதி தலைமையில் இன்று நடைபெற்றது. இதன்போது சுற்றாடலை பாதுகாப்பதற்கான உறுதிமொழி எடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளாக தற்பொழுது 107 அரசியல் கைதிகள் தற்பொழுது இருக்கிறார்கள். ஆகவே மேன்மதங்கிய ஜனாதிபதி அவர்களே, அவர்கள் சார்பாக அவர்களுக்காக தங்களிடம் கோரிக்கை வைக்கின்றேன். இந்த அவர்களுக்கு புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு அவர்கள் விடுதலை பெற வேண்டும். ஒரு சில சிங்கள மக்கள் கூட சொல்கிறார்கள், ஒரு சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட சொல்கிறார்கள், அவர்கள் நீண்ட காலம் இருந்து விட்டார்கள், அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று. அளிப்பதாக இந்த மூன்று இடங்களுக்குள் தொடர்ச்சியாக தெரிவித்து வருகின்றனர். நீங்கள் பதவியேற்றதன் பின்னர் ஒரு அங்குலமிடமேனும் இந்த மக்களுக்கு நாங்கள் இங்கு வழங்கவில்லை. 2009 ஆண்டிற்கு முன்னர் 20 வருடங்களாக அகதி முகாம்களில் வாழ்ந்த மக்கள் காணிக்காக பதிவு செய்திருந்தனர். எவருக்கும் சிறிய இடமேனும் நான் முறையின்றி வழங்கவில்லை. அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், காணி ஆணையாளர் ஆகிய அனைவரும் ஒன்றிணைந்து விசேட செயலணி உருவாக்கி காணிகளை வழங்கினர். சூழல் எவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது என்பதை அவதானித்தீர்கள் அல்லவா? தாவரங்கள் அழிவடைந்துள்ளதை அவதானித்தீர்கள் அல்லவா? அனைத்து இடங்களிலும் குப்பை கூளங்கள் காணப்படுகின்றன. இவை அனைத்துக்கும் பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார்? 500 மேற்பட்ட அரச உத்தியோகத்தர்கள் இங்கு இருக்கின்றனர். நீங்கள் அனைவரும் இந்த பொறுப்பை ஏற்க வேண்டும். ஏற்பட்டுள்ள அளவின் பொறுப்பை அரசு அதிகாரிகளும் போலீசாரும் ஏற்க வேண்டும். நான் அவர்களை குறை கூறப் போவதில்லை. எனினும் தவறிழைப்பவர்கள் மீது சட்டத்தை நீங்கள் நடைமுறைப்படுத்த வேண்டும். அரசியல் அழுத்தங்கள் காணப்படுகின்றது எனில் எனக்கு கூறுங்கள். எனக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய அரசியல்வாதிகள் அல்ல, வர்த்தகர்களே காரணம் என அறிய கிடைத்துள்ளது. அரசியல்வாதிகள், அரசு உத்தியோகத்தர்கள், வர்த்தகர்கள் யார் இதனை மேற்கொண்டிருந்தாலும் அது தவறாகும்.